எப்படியும் குறைஞ்சது ஒரு 50 நாள் நிச்சயமா ஓடும்ன்ற நம்பிக்கையில இந்த படத்தை ஃபைனான்ஸ் பண்ணிருக்கேன். வெற்றி பெறும் பார்த்து. தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பேசி பழக்கம் இல்லை. படத்தோட டைரக்டர் ஏ பி முகன் சார் அவர்களுக்கு என் வாழ்நாள் நன்றி தெரிவித்து விடுகிறேன். வணக்கம். எல்லா பத்திரிகை வானொலி மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். என் பேர் நன்மா சோமநாத். விடியும் வரை பேசு படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த முகன் சாருக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எல்லாரும் போய் பார்த்து, இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ எல்லாரும் போய் பார்த்து என்கரேஜ் பண்ணோம், சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சத்தியமா இந்த மாதிரி ஒரு வேதிக்கு என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது. அது முதலே சொல்லட்டும், இந்த படம் எனக்கு முதல் படம் தான். இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த முகன் சாருக்கு முதல்ல நல்லி நன்றி சொல்றேன். என்னன்னா, சத்தியமா என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த படத்துக்கு சாங் பார்த்த போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரோபர்ட் மாஸ்டர் அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்கறேன். இந்த குரூப் வந்து, இந்த யூனிட் வந்து அவ்வளவு எனக்கு சப்போர்ட் பண்றேன். சத்தியமா இதுவரையில வந்து என்ன பேசுனது எனக்கு தெரியாது. கண்டிப்பா உங்கள்ட்ட எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். விடியும் வரை பேசு உலகம் முழுவதும் பேசப்படுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர் சுரேஷ், நானும் அவரும் பாலமேந்திரா சார்ட்ட அசிஸ்டண்டா வேலை செய்யும் போது நல்ல நட்பு. அவர் கேட்டுக்கிட்டதுக்கான அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். சுரேஷ், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, தன்னம்பிக்கையும் தைரியம் உள்ள ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு சொன்னீங்க. ஒரு திரைப்படத்தை ஒருத்தர் இயக்குறாருனாலே அவர்கிட்ட தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்குன்னு அர்த்தம். ஒரு 25 கிராஃப்டை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வச்சு ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் இயக்குறாருனாலே அவருக்கு சகல விதமான திறமைகள் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சாட்சியாக இருக்குது இந்த விடியும் வரை பேசு ட்ரெய்லரும் பாடல்களும். ஃபோட்டோகிராஃபி 5D பண்ணியிருக்காங்க. நைட்டு சீன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு கேமராமேனு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி மோகன்ஜியோட டியூன்ஸு திரும்ப திரும்ப கேட்குறதுக்கு தூண்டுது. அதுவே அந்த பாடல்கள் வெற்றி பெறும்னு எனக்கு எப்படி ஆழமான நம்பிக்கை இருக்குது. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சாமி எனக்கு நிகில் முருகனை பார்த்தோடனே ஒரு ஆச்சரியம். என்னென்னா, இனிமேல் காம்பேர் பண்ணுறதுக்கு தனியாக பெண்கள்லாம் கூட்டு வர வேண்டிய தேவையில்லை. இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து ஏ பி முகன், ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு டைரக்டர் நிகில் முருகன். லுக் அங்கே பாரு, இங்கே பாரு, சைடில் பாரு அப்படின்னு. அதனால் நல்ல ஒரு காம்பேராகவும் நிகில் முருகன் வர்றாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வெற்றிகளாக நான் சந்திக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எப்போ சொல்லிட்டேன், எப்போ சொல்லி முடிக்கிறேன். என்னை கூப்பிட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டேன், வேணுமே கூப்பிட்டாரு. ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்துருப்பீங்க சாங்கை. உங்கள் எல்லா வாழ்த்துக்களும் பெஷஸ் வேணும். நன்றி, தேங்க்ஸ். விடிய வரை பேசு திரைப்பட இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் முதற்கண் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வந்திருக்கும் ஐயா நீதி அரசர் வள்ளிநாயகம் அவர்களுக்கும், திரு அசோக் ஜி லோக்தா அவர்களுக்கும், தேசிய விருது பெற்ற இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களுக்கும், திரு எஸ்ஏசி ராம்கி ராமகிருஷ்ணன் திரைப்பட இயக்குனர் அவர்களுக்கும், எனது நண்பரும் திரைப்பட இயக்குனருமான திரு எல் சுரேஷ் அவர்களுக்கும், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பாக நடனம் இந்த படத்திற்காக அமைத்துக் கொடுத்த திரு ராபர்ஷன் அவர்களுக்கும், இந்த படத்திற்கு சிறப்பாக இசையமைத்து கொடுத்திருக்கும் எனது நண்பரும் இசையமைப்பாளருமான திரு மோகன்ஜி அவர்களுக்கும், இந்த படம் உருவாவதற்கு பெரிதும் துணை புரிந்த இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளருமான ஆனந்தவள்ளி சந்திரசேகர் அவர்களுக்கும், மற்றும் இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர் அவர்களுக்கும், இந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் நிகில் அவர்களுக்கும்,
குமரேசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வரவேற்பனை செலுத்தி இருகரம் கூப்பி உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய புக்ஸு, அஸ்ட்ராலஜிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் இப்போ வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு புது படம் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து ஒரு புறமாக நான் வந்து பார்த்துவேன். அந்த படம் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரணும். ஸோ சாங்ஸ் இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தா ஒரு திருப்திகரமான படமாக எனக்கு தெரியுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்களும் இந்த பத்திரிகை நண்பர்களும் அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு எல்லாம் நல்ல இறைவனை கேட்டுக்கிட்டு விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பாடல்களை பார்த்துருப்பில் நினைக்கிறேன். பாடல்கள் வெற்றி பெற உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பின் தேவை. நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தமிழ் இளைஞர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். திருக்குறள் மாவில் ஆரம்பித்து இன்னில் முடிகின்றது. இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக அசோக் மேத்தா என்கின்ற நல்லவர் இன்று தொடங்கி அது முடியும் போது இன் முடிவது போல பொன்னாக பொருளாக மக்களுக்கு மட்டுமல்லாமல் புகழாகவும் அது வரும் என்பதிலே நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை உண்டு. அது மட்டுமல்லாமல் முருகன் தொடங்கி வைக்க அதன் உருவாக ரூ எடுத்துவிட்டு முகன் உங்கள் முதல் இருக்கின்றார். அவரது பல்வேறு முகங்களை நான் பார்த்திருக்கிறேன். நேற்றைக்கு அவர் எழுதிய கவிதைகளையும் புத்தகங்களையும் எனக்கு கொடுத்தார்கள். நல்ல சிந்தனை, அந்த சிந்தனை சிறப்பான சிந்தனை, சிந்தனை செய்தால் எல்லாம் நன்றாக முடியும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த சிந்தனையின் படைப்பாக நல்லதொரு திரைப்படத்தை இங்கு தந்திருக்கிறார்கள். திரு அசோக் மகா சொன்னது போல இது 50 நாள் அல்ல, நிச்சயமாக 500 நாள் வரை ஓடக்கூடிய அளவிலே ஒரு நல்ல ஒரு படமாக நல்ல ஒரு இசையோடு அம்மையார் குறிப்பிட்டது போல தமிழை தெரியும்படியாக தெளிவான முறையிலே பாடல் பாடி அமைந்திருக்கிற படம் நிச்சயமாக முருகன் ஆசையோடு அந்த முகன் பல்முகனாக வெற்றி முகனாக மாறுவான் என்ற